ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ, உடலில் உள்ள ரத்தம் எளிய முறையில் அதிகரிக்க வேண்டுமா, இந்த உணவுகளை கட்டாயம் சாப்பிடுங்கள். இந்த டாபிக் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு நிறைய பேருக்கு ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன. உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் உடலில் இரத்த அணுக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உடலில் நோய்கள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாகிவிடும். இரத்த உற்பத்தி அதிகரிக்க அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ள உணவுகளை உண்ண வேண்டும். அந்த வகையில் தற்போது அந்த உணவுகள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்ப்போம். நாவல் பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வர இதயத்திற்கு மிகுந்த பலத்தை கொடுப்பதுடன் உடலில் இரத்தமும் அதிகரிக்கும். பேரிச்சம்பழத்தை தேனில் 3 நாட்களுக்கு ஊற வைத்து பிறகு வேலைக்கு 2 அல்லது 3 வீதம் சாப்பிட்டு வந்தால் உடலில் இரத்தம் ஊறும். தினசரி இரவு 1/2 டம்ளர் தண்ணீரில் உலர்ந்த அத்திப்பழத்தை போட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் இரத்தம் பெருகும். பீட்ரூட் கிழங்கு சாப்பிட்டு வந்தால் புதிய இரத்தம் உற்பத்தியாகும். செம்பருத்தி பூவை நடுவில் இருக்கும் மகரந்தத்தை தவிர்த்து சுத்தியுள்ள இதழ்கள் மட்டும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர இரத்தம் விருத்தியாகும். இஞ்சி சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் இரத்தம் சுத்தமாகும். தக்காளியை சாப்பிட்டு வந்தால் இரத்தம் சுத்தமாகும். ஆனால் வாத நோய் உள்ளவர்கள் தவிர்ப்பது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.